நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹை குவாலிட்டி ரொட்டேட்டபிள் ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரையே பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா அலைன் மோஷன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து வரும். நான் இப்போ கொடுத்துருக்க லிங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் எதுவுமே வராது, ஆடும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லாக்கான ஆப் தான். ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசல்யூஷன் வந்து செட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 600:1280 சொல்லி வச்சுக்கோங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அப்படினா தான் கரெக்டாக வந்து எடிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 30 செகண்ட் வேணும்னா, ஸோ 30 செகண்ட் கிட்டே கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரோவில் தேர்டு காலமில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். இப்போது லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், வீடியோ வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் சிம்பிள் இருக்கும் செகண்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிக்கங்க, கரெக்டாக வந்து 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரொட்டேட் சிம்பிள் கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணணும், அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஜூம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து அந்த லேயருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வந்து அந்த வீடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போது வந்து வீடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஏதாவது மியூசிக் வந்து ஆட் பண்ணணும்னா அதையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிருச்சு. இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லோகோ வந்து வீடியோக்கு மேலே வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா சேம் இதே தான். இப்போ என்ன பண்ணணுன்னா பேக் வந்துடுங்க, அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃபைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலோட லோகோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், லக்கி லவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ. ஸோ அது வந்து ரொட்டேட் பண்ணணும், சேம் அதே ஸ்டெப்பு தான். அந்த ரொட்டேட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கு, பார்த்தாவே தெரியும். ஸோ அந்த 10 செகண்ட்ஸ் கிட்ட தான் வந்திருக்கு. அதை இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சி அப்படியே வந்து இழுத்து விடுங்க. இப்போது இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து அப்படியே இழுத்து இழுத்து விடுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக வேணும்னா வீடியோ ஃபுல்லாக வரையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எடிட்டிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் இருக்குல்ல, நான் வந்து 600p வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ரேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அதோடய எம்பி வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா பாண்டா கம்ப்ரெசர். இப்போ வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருச்சு, அதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டா கம்ப்ரெசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ஹை குவாலிட்டி வீடியோ வந்து 98 MP அந்த மாதிரிலாம் எம்பி இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு. இப்போ வந்து எந்த வீடியோ கம்ப்ரெஸ் பண்ணணுமோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த குவாலிட்டியில் வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணணுமோ அந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ சும்மா வந்து பண்ணி காமிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 600 × 1200
80 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரிஜினல் ஃபைலோட சைஸ் பார்த்திங்கன்னா 15 MB. நான் இப்போ வந்து கம்ப்ரஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பி வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், 5.9 MB தான் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு ஃபைலு. இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், ஒரிஜினல் வீடியோ எப்படி இருக்குது, இப்போ கம்ப்ரஸ் ஆன வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டேட்டஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் ஃபஸ்ட்டாக இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக அலைன் மோஷனில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ தான் இப்போ அப்லோட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் வந்து கவர் ஆகிருக்கும். இன்ஷாட்டு இல்லை வேறு ஏதாவது எடிட்டர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு வரவே வராது. பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வந்துடும், அப்போ வந்து மேலே வந்து கேப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கவர் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸ் ஆன ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. டவுன்லோட் சிம்பிள் பாயிண்ட் போட்டு சேவ்னு இருக்கும், அதை சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதோட எம்பி பார்த்திங்கன்னா 4.2 MB காமிக்குது. சேம் குவாலிட்டி தான் அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.